வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீமை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சுட்டு ஆனால் அந்த வெற்றியை வந்து கொண்டாடாமல் அவர் பாட்டுக்கு வந்து சைலண்ட்டாக போயிடுறாருங்க ரிங்கு சிங். ரிங்கு சிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து இன்றைக்கி வந்து இந்த சீசனில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக வந்து மாறிட்டுருக்காரு. அடுத்த யுவராஜ் சிங் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி வந்து பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து கடைசி 2 ஓவரில் 26 ரன்கள் வந்து KKR அணிக்கு வந்து தேவை. அப்போ வந்து 19th ஓவர் வந்து சாம் கரன் வந்து போட்டிருப்பார். மேட்சை மாற்றின ஒரு ஓவர் ரசல் அந்த ஓவரில் வந்து 3 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பார். ஸோ 20 ரன் வந்து அடிச்சிட்டாங்க. அந்த ஓவர் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. பட் கடைசி ஓவர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து போகலை. கடைசி 1 ஓவரில் வந்து 6 ரன் தான் வந்து அடிக்கணும். பட் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து டாட்டு, 2வது பால் ரசல் 1 ரன், 3வது பால் ரிங்கு 1 ரன், 4வது பந்தில் ரசல் வந்து 2 ரன், 5வது பால் ரசல் வந்து மிஸ் பண்ணிடுறாரு டாட் பாலு. பட் அந்த பந்தில் வந்து ரிங்கு சிங் வந்து 1 ரன் ஓடலான்னு சொல்லி 1 ரன் ஓடி வந்திருப்பார். பட் ரசல் வந்து பவுலர் 2க்கு வரத்துக்குள்ளார வந்து ரன் அவுட் ஆகிருப்பார். அப்போ வந்து மேட்ச்சில் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து ரொம்ப பதட்டமாயிருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப ப்ரெஷர் ஆகிருப்பாங்க. கடைசி 1 பந்தில் 2 அடிக்கணும். அப்போ வந்து ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 அடித்து டீம் வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. ஜெயித்தோடனே எல்லாருமே கத்தி கொண்டாட ரிங்கு பெருசாக அலட்டிக்காமல் எதுவுமே பண்ணாமல் தனியாக அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக ரொம்ப எமோஷனலாகி வந்து அவர் பாட்டுக்கு வந்து போயிருப்பார். ஸோ வந்து வெற்றியை கொண்டாடாமல் இவர மாதிரி இருக்க பிள்ளையரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நன்றி.